அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் ராஜ்குமார். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்தியன் நேவியில் செயலர் அண்ட் எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆருக்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி இவங்களுக்குரிய செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க எடுக்கக்கூடிய என்ட்ரி என்னென்னா, இந்த இந்தியன் நேவி என்ரோல்மெண்ட் ஆஸ் அ செயலர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ட்ரி, சரிங்களா? அதாவது ஸ்போர்ட்ஸ் பேர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான செலெக்ஷன் என்ட்ரிஸ் தான் இது. இதற்குரிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, இதற்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் 10+2 முடிச்சிருந்தாலே தாராளமாக போதும். அப்படி இல்லைனா ஈக்குவலண்ட் ஆஃப் +2 எக்ஸாமினேஷனுக்கு ஈக்குவல் இருக்கும் இல்லையா, ஸோ டிப்ளமோ அந்த மாதிரி ஆக உள்ள பர்சன்ஸ் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் டீம் கேம்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கேம்ஸ் இது தாராளமாக யாராக இருந்தாலும் இந்த என்ட்ரிக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது மினிமம் நீங்கள் டீம் ஈவெண்ட்டாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டாக இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் நேஷனல் லெவல் சீனியர் காம்படிஷனில் தேர்ட் ப்ரைஸ் எடுத்திருந்தாலும் போதும், நேஷனலில் ஜூனியர் லெவல்லையும் தேர்ட் ப்ரைஸ் இருந்தாலும் போதும், அதே மாதிரி இன்டர் யூனிவர்சிட்டி மீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ யூனிவர்சிட்டி லெவல் பிளேயர்ஸாக இருந்தீங்கனாலுமே நீங்கள் தாராளமாக அதில் ஒரு சாம்பியனாக இருந்தீங்களா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, 17 to 22 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க இந்த என்ட்ரிக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். இவங்களுக்கு உரிய டேட் ஆஃப் பர்த் 1 February 2000 31 January 2005 கிடைப்பட்ட காலத்தில் பிறந்திருக்கணும், அதுவும் அன்மேரிட் மேல் கேண்டிடேட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தான். இந்த எஸ்எஸ்ஆர் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10+2, ஓகேங்களா, அதுக்கு ஈக்குவலண்டாக உள்ளது டிப்ளமோ இந்த மாதிரி சம்திங் உள்ளவங்க இதில் உள்ளவங்க. அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னால் நேஷனல் சம்திங் இதே மாதிரி தான் இவங்களுக்கும். மெட்ரிக் ரெக்ரூட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குரிய குவாலிஃபிகேஷன் 10th அல்லது இதற்கு ஈக்குவலண்டாக உள்ளது, 10th முடிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோவில் நீங்கள் 3 இயர்ஸ் or 2 இயர்ஸ் பண்ணியிருந்தாலே தாராளமாக இந்த என்ட்ரிக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஸ்டேட் அண்ட் யூனிவர்சிட்டி லெவல் டோர்னமெண்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்குரிய வயது வரமும் சேம் தான், 1 April 2001 to 31 March 2005க்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியது என்னென்னா, செலெக்ஷன் ப்ரொசீஜர். இவங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் வரைக்கும் முதல்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரையல் செக் பண்ணி பார்ப்பாங்க. ட்ரையல் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கல்ஸ் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புறதுன்னா, 1 and 1 நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் அனுப்பணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது. நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா, joinindiannavy.gov.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் இவங்களுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மெட் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் இவங்களுக்கு போஸ்டல் ஆர்டரில் நீங்கள் அனுப்பணும். அதுவுமே ஆர்டினரி போஸ்ட் மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் வந்து மற்ற போஸ்ட்டில் அனுப்புனீங்க, ஸ்பீடு போஸ்ட்டாக ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மல்டிபிள் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு அப்ளிகேன் வந்து 4-5 அப்ளிகேஷன் அனுப்புனீங்கனாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ரொசீஜர் செலெக்ஷன் உங்களுக்கு இருக்குன்றதை கொடுத்துக்கோங்க பாருங்கள். உங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டிங் எதை பேஸ் பண்ணினா, நீங்கள் எந்த ஈவெண்ட் ஆடிருக்கீங்க, அதில் வந்து எந்த ப்ரைஸ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு கால் அப் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு உங்கள் ட்ரையல் ஆடி காட்டணும். உங்கள் ட்ரையலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, தென் அதுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹவு டு அப்ளை இந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க பாருங்க. ஒன் அண்ட் ஒன்லி அப்ளிகேஷன் ஃப்ரம் இஸ் பி ஃபார்வர்டு. கேண்டிடேட் ஹூ சென்ட் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் ஃபார் தி சேம் என்ட்ரி வில் பி டிஸ்குவாலிஃபைடு. அதாவது ஒரே என்ட்ரிக்கு நீங்கள் 4-5 அப்ளிகேஷன் அனுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு. ஸோ நீங்கள் வந்து ஒரே என்ட்ரிக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். எந்த அட்ரஸுக்கு அப்ளிகேஷன் அனுப்பணும் அப்படிங்கிறது இந்த பேரா 7-16 கொடுத்துருக்காங்க பாருங்கள். த செக்ரட்டரி இந்தியன் நேவி ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு இன்டகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நேவி 7th floor சன்யா பவன் நியூ டெல்லி, ஓகேங்களா. இந்த மாதிரியான இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறதுக்குரிய கடைசி தேதி என்னென்னா, 25 December 2021. அதாவது நாளையிலேருந்து இவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகி 25 December 2021 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இவங்களுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப, ஆஃப்லைனில் இவங்களுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பலாம். மேலும் நம்மளோட விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூஷன் கீரனூரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் நம்ம ஆர்மியோட சோல்ஜர் என்ட்ரிலேருந்து இந்தியன் நேவிலேருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு CRPF தமிழ்நாடு போலீஸ் RPF இவங்க எல்லாத்துக்குமே ரிட்டன் அண்ட் ஃபிசிக்கல் கோச்சிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கால் பண்ணி உங்களோட நீங்கள் கிளாஸஸையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட தாராளமாக நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணி உங்களோட சந்தேகத்தையும் தீர்த்துக்கலாம். அந்த நம்பருமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம். மேலும் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி தாராளமாக இந்த என்ட்ரிக்கு நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. மேலும் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.